ஜீவகாருண்யமே என்கிற இந்த தலைப்புக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. காரணம் பெருமான் அவர்கள் இந்த பூவிலகிற்கு வருவிக்க உற்று அவர்கள் கொடுத்த மார்க்கம்தான் சுத்தசன் மார்க்கம். ஏற்கனவே இருந்த மார்க்கம் சன்மார்க்கம் ஏற்கனவே இருந்தக்கூடிய நம்ம நால்வர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டி பெருமான் அவர்கள் தான் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒன்றை கொடுத்து அந்த சுத்த சன்மார்க்கத்தை எப்படி நாம் வாழ்வியலாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாழ்வியலை கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த ஒரு நிலையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவகாருண்யம் என்பது ஒரு உயிர், ஒரு ஜீவன் மற்ற ஒரு ஜீவன் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை பார்த்து ஏற்படுகின்ற அந்த ஒரு ஆன்ம நெகிழ்ச்சி, அந்த ஆன்ம நெகிழ்ச்சி தான் ஜீவகாருண்யம். இந்த ஆன்ம நெகிழ்ச்சி எந்த எந்த இடங்களிலெல்லாம் விளங்குகிறது? அப்போ ஒரே ஒரு அந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அந்த காருண்யமானது நாம் அந்த நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் பெருமான் அவர்கள் வந்து அந்த ஜீவகாருண்யத்தை வந்து அடிப்படையாக பேசா இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வச்சிருக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணமே அதுதான். அப்போ சுத்த சன்மார்க்கம் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெறும் சிவமே. எங்கெல்லாம் கருணை விளங்குகிறதோ அங்கெல்லாம் இறைவன் சிவமாக இருந்து நம்முடைய செயலை மிகவும் அற்புதமாக நடத்தி கொடுப்பார் என்பது இந்த வார்த்தையினுடைய முக்கிய கருத்தாக இருக்கும். பெருமான் அவர்கள் சொல்லுவாங்க, இரக்கம் நீங்கிடில் என் உயிரும் நீங்கன்னுவாங்க. அப்போது அந்த இரக்கம் என்பது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நானே இல்லை அப்படின்றார். அப்போ அந்த அளவுக்கு நாம் வந்து இரக்கமே வடிவாக ஒவ்வொருவரும் நாம் இருப்போமானால், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துன்பன்றது நிறைய எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்மளை போல் பிறரால் தான் இன்னொருத்தருக்கு துன்பமே நிகழும். அப்போ அந்த துன்பம் நிகழாத இருக்கணும் அப்படின்னா, அனைவரிடமும் அந்த ஜீவ காருண்யம் இருந்தது அப்படின்னா, மற்றவர்களுக்கு நாம் பேசும் பொழுதோ ஒரு செயலை செய்யும் பொழுதோ ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதோ ஒரு பொருளை நாம் பெறும் பொழுதோ, அப்போ அந்த காருண்யத்தோடு இந்த செயல் அனைத்தையுமே நாம் செய்வோம். அப்போ மற்றவர்களுக்கு இந்த செயலினால் ஒரு துன்பமும் நேராதவாறு நாம் பார்த்து கொள்வது தான் அந்த காருண்யம். அப்போ காருண்யம்ன்றது வந்து பாருங்கள், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பெருமான் சொல்லியவாறு இந்த காருண்யங்கள் எங்கே நிகழ்கிறது, இந்த காருண்யம் எங்கே இம்பார்ட்டன்ஸ் வரும் அப்படின்னா, கொலையினாலும் பயத்தினாலும் பசியினாலும் இது போன்ற ஒரு ஏழு வகையான துன்பங்கள், தாகத்தினாலும் இச்சையினாலும் இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் எதெல்லாம் நிகழ்ந்து பாருங்கள். இப்போ ஒரு பசியினால், அதுதான் முக்கியமாக அந்த பசியினுடைய துன்பத்தை தான் பெருமான் இந்த கொலையும் பசியும் தான் முக்கியமான ஒரு ஜீவகாருண்யத்தில் வந்து எடுத்துக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இது மறுபடியும் திரும்ப கிடைக்கக்கூடிய உயிர் அல்ல. அப்போ இந்த கொலையிலிருந்து எவ்வித தந்திரத்தினாலாவது ஒரு ஜீவனை நாம் வந்து பிழைப்புக்காக வேண்டி நாம் எவ்வித தந்திரத்தினாலாவது அந்த உயிர் பிரிவதை நாம் தடுக்க முயற்சிக்க வேண்டும்ன்றார். அப்படி நம்ம தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இல்லை அப்படின்னாலும், அடுத்ததாக ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க பெருமான். இயலாமையினால் ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா,
இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இப்போ இதுக்கு ஏதாவது தடை உண்டுங்களா, எதனா சிரமம் உண்டுங்களா? பாக்கெட்ல நம்ம காசு எடுத்து கொடுக்கணும்னா கூட முடியாது, மனம் வந்து நமக்கு தயக்கம் காட்டும். ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா கூட கையில் காசு இருக்குது, ஆனால் அந்த காசை கொடுக்கணும்னா கூட நம்ம மனம் வந்து அனுமதிக்கலை. அந்த அளவுக்கு நம்ம கருணை குறைவாக இருக்கிறோம். அப்போது பெருமான் அங்கே தான் ஒரு விளக்கு வைக்கிறார், இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கன்றார். இது எல்லாராலையும் முடியும். அப்போ இந்த தகுதி வந்து எல்லாருக்கும் இருக்குதுன்றதுனால நீங்கள் அந்த வேண்டுதலை வைங்க, நான் பார்த்துக்கிறேன் பெருமான் அப்படின்றார். ஏன்னா அவ மகா கருணையுடையவர் இறைவன். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சத்தத்துக்கெல்லாம் வந்து அசைஞ்சு கொடுக்கக்கூடியவர் பெருமான் மட்டும்தான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உள்ளே உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர்களம்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெளிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட எனது சிந்தை விழுந்ததாலே இந்த பாடலில் பாருங்க, எத்துணையும் வேதமுறாது. அப்போ இந்த ஜீவகாருண்யத்துக்கு அடிப்படை எங்கே கொடுக்குறாரு பாருங்க. இந்த காருண்யம் எப்படி வரும், எந்த வகையில் இந்த காருண்யமானது நம்ம மனசில் தோன்றும் அப்படின்னா, இந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் வரவித்து கொள்ள வேண்டும். எத்துணையும் பேதமுறாது, பேதங்கள் நீங்கிய நிலையில் இருக்கணும். சரி, அந்த பேதங்கள் நீங்கிய நிலைன்றது வந்து அதுக்கு ஏதாவது அளவுகோல் வச்சுருக்கிறாருங்களா? ஒரு மனுஷனுக்கு மனுஷன்தான் பேதம் பார்க்கக்கூடாது, இல்லை ஒரு சாதி அடிப்படையில் பேதம் பார்க்காத இருக்கணும், இல்லை மத ரீதியில் பேதம் பார்க்காத இருக்கணும், இல்லை மனிதர்களுக்குள்ளற, இல்லை ஆண்களுக்குள்ளற, இல்லை பெண்களுக்குள்ளற, இப்படி ஏதாவது வரைமுறை வச்சுருக்காருங்களா? கிடையாது. எத்துணையும் பேதமுறாது அங்கே பாருங்க, எவ் உயிரும் அங்கே தான் கொண்டாடுறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. அப்போ இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் ஜீவராசிகள் அனைத்துமாக எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. அப்போ நம்ம உயிரை போல மற்ற உயிர்களையும் நாம் நினைக்கக்கூடிய அந்த நினைவுகளை நாம் வருவித்து கொண்டோமானால் நம்ம ஏங்க இன்னொரு ஜீவர்களுக்கோ நம்மை போன்ற மனிதர்களுக்கோ ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரவே வராதுன்றதை தான் ஆணித்தரமாக இந்த பாடல்களில் வந்து பெருமான் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உள்ளே உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். இப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னா அங்கே என்ன அடுத்தது நடக்கும், சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் அப்படின்றாங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் எவர் ஒருவர் கை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் வாழ்வியலாக மாற்றிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்தில் சித்துருவா சித் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெளிந்தேன். அப்போ இறைவன் ஒளிவடிவாக நமக்குள் நடம் புரிதல் என்பதுன்றது வந்து ஆற்றலை அறிவு வழியாக நம்மை செயல்படுத்துதல். அப்போ அந்த காரியத்தை பெருமான் அவர்கள் நம்மிடம் வந்து அந்த செயலாக்கம் கொடுப்பாருன்றாங்க. சரி, இதன் மூலமாக என்ன நடக்கும், எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெளிந்தேன், அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட எனது சிந்தைவன். அப்படி ஒரு நபர் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவனே வந்து நீங்கள் என்ன காரியத்தை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் நானும் சொல்கிறாருங்க. இதுதான் அந்த காருண்யத்தினுடைய பலன், நாம் அடையக்கூடிய பலன். அப்போ இந்த மாதிரியான அந்த ஜீவனுடைய அந்த ஒழுக்கங்களை தான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு நிறைய நான்கு வகையான ஒழுக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஐயா அவர்கள் அந்த ஒழுக்கத்தை பற்றிலாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. நான்கு வகையான ஒழுக்கங்கள்லாம் வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் என்னென்னா இந்த ஒழுக்கத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த காருண்யம் எல்லாமே நிகழணும்.
சாதாரணமாக ஒரு தொடுதல் அந்த பரிசு நிகழ்வு கொடுத்தல் எடுத்தல் அதில் அப்ப இதெல்லாம் பாருங்க ஒரு சாதாரணமாக ஒருத்தர் தொடரும் போது கூட அந்த இடத்துல கூட நாம வந்து அந்த ஜீவனை வந்து எந்த வகையிலும் மனதாலும் தவறான எண்ணத்தோடு நாம் செயல்படாது இருக்க வேண்டும் அப்போ அங்க கூட அந்த காரூண்யம் வந்து நிகழ்கிறது அப்ப அதுதான் காரூண்யம் நீங்க ரொம்ப சிந்திச்சு ஆழ போக 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 அதுக்கு வந்து லிமிட்டேஷன் வரையறையே இல்லாமல் அது போயிட்டே நீண்டு கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த வகையிலே பெருமான் அவர்கள் அதுதான் இந்த சுத்தசன் மார்க்கத்தை இந்த ஜீவ காரூண்யத்தை அடிப்படையாக வைக்கறாங்க இந்த ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க அன்பனும் பிடியுல் அகப்படும் இது எல்லா குழந்தைகளுக்கும் கூட தெரியும் பள்ளிகளலாம் கூட மனப்பாட பகுதியில் வச்சிருப்பாங்க அன்பனும் பிடியுல் அகப்படும் மலையே அன்பனும் குடில் புகும் அரசே அன்பனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பனும் கரத்தமருமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பனும் அணுவுல் அமைந்த பேரொளியே அன்போர் வாம்சம் அப்ப இந்த அன்பினுடைய வலிமைய அப்ப அன்பு செலுத்தும் பொழுது அதனுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குதுன்றதுல இந்த பாடல்ல வந்து ஒரு அரசனா இருந்தா கூட நாம அன்பினால வந்து அவங்க கிட்ட நாம ஒரு வேண்டுதல வைக்க கூடிய போது நம்மளுடைய அந்த வேண்டுதலுக்கு கட்டுப்பட்டு அந்த அரசனே ஆட்கொண்டு அந்த செயலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றத முதற்கொண்டு இந்த பாடல்ல வந்து ரொம்ப எளிமையாவே சொல்லிருப்பாங்க உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை இந்த அகவல் வரிகள்ல இத கொடுத்திருப்பாங்க அப்ப இந்த உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த உலகினில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் எந்தவித இடையூறும் இல்லாமல் விளக்குக என்ன சொல்றாங்க பாருங்க அங்க உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்ப நாம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்குமாக ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம முன்னின்று அதுதான் சொல்வாங்க பெருமான் நேரிட்ட மாத்திரத்தில் சொல்வாங்க ரொம்பலாம் கஷ்டப்படுத்தாதல்ல நேரிட்ட மாத்திரத்தில் நம்மால என்ன முடியுமோ அந்த உதவியை செய்யுங்கன்றாங்க இல்லனா இறைவனிடம் ஏற்கனவே சொன்னதுதான் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதேபோல பாத்தீங்கன்னா அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்மை இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடுமாக வேறொன்றினாலும் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டுமே கடவுள் அருளை பெறக்கூடுமல்லது வேறொன்றினால் பெறக்கூடாமை நிச்சயம் அப்படின்னு அறுதியிட்டு சொல்றாங்க இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் என்று அருளி செய்துள்ள பெருமானுடைய இரக்கத்திற்கு இன்னும் மிக சான்றாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மனித தேகம் மனித உயிர்கள் அல்லாது விலங்கினங்கள் நீர் வாழ்வன பரப்பன இவற்றையெல்லாம் தவிர்த்து இந்த தாவர வர்க்கத்தை கூட அது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்று அந்த இரக்கத்தினுடைய பெருமானுடைய இரக்கத்தினுடைய மேலீடு அந்த ஜீவகாருண்யம் என்றது வந்து இதோட நின்னு போல அதுக்கும் நம்ம காட்டக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் இதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அகவல் வரிகளில் பார்த்தீங்கன்னா அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுகு என்று அறைந்த மெய் சிவமே அருளரின் எல்லாம் ஆகும் ஈதுண்மை அருளர முயல்கை என்று அருளிய சிவமே அருள்பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருளிதி எனவே செப்பிய சிவமே
அப்ப இந்த ஜீவகாரணி ஒன்றினால் மட்டுமே நாம் இறைவனுடைய அருளை பெற முடியும் அப்ப அந்த அருளை பெற்றோம்னா அதனுடைய பலன்கள் என்னன்றது தான் வந்து பெருமான் இந்த அகவல் வரிகள்ல விளக்கமா கொடுத்துருக்காங்க அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவு என்றே பகுத்தமை சிவமே அருள் நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை இந்த நிலையினால தான் நம்ம இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் பெற முடியும் அது இல்லாமே எதையும் பெற முடியாது என்பதனை இந்த பிள்ளைச்சிறு விண்ணப்பத்தில் பெருமானுடைய அந்த ஒரு இரக்க மேலீட்டுக்கும் இந்த ஜீவகாருணியத்துக்கும் பொருத்தமான பாடல்களை கொடுத்துருக்குறாங்க எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்றுனது திருப்பாதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிபுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றாய் கருணையே வடிவாய் பிறர் கடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தருணனின் அருளால் அப்போ ஜீவகாருண்யம் ஜீவகாருணியத்தினால தான் அருளை பெற முடியும் அந்த அருளை கொண்டு என்னென்ன செயலெல்லாம் செய்ய முடியுன்றது தான் இந்த பாடல்களில் வந்து விளக்கியிருக்கிறாங்க தருணனின் அருளால் தவிர்த்தவர்க்கு இன்பம் தரவும் வன் புலை கொலை இரண்டும் ஒருவிய நெறியில் உலகெல்லாம் நடக்க உயற்றவும் அம்பலம் தனிலே மருவிய புகழை வடுத்தவும் நின்னை வாழ்த்தவும் இச்சைகான் என்றாய் மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்போ அவங்களுடைய இரக்கத்துக்குண்டான கன நேரமும் ஒரு சிட்டிக்கு போகிற நேரம் கூட வந்து சகித்திட என்னால் முடியாதுன்றத அறுதியிட்டு இந்த பாடல்களில் எடுத்து கூறும்பொழுது என்னொரும் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்தபோது இசைத்தபோதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சைதான் என்றாய் இந்த பாடல்களில் பெருமான் இந்த ஜீவகாருண்யத்தை அந்த இரக்கத்தினுடைய மேலீடு தன்னிடம் எந்த அளவுக்கு இருந்தது என்கின்ற அந்த கருத்துக்களை அவங்க இந்த பாடல்களில் விளக்கும் பொழுது இப்படியெல்லாம் பெருமான் வந்து தன்னுடைய உயிரையே உருக்கி நெகிழ்ச்சியோடு வைத்திருந்திருக்கிறாங்க அதனால தான் பெருமான் அவர்களுக்கு இந்த மரணமிலா பெருவாழ்வு மிகவும் ஈஸியாக கிட்டவில்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனால் நாமும் இந்த சுத்த சன்மார்க்க நிலையில் மரணமிலா பெருவாழ்வை அடைய வேண்டும் அப்படின்னா ஜீவகாருண்யத்தை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து செயல்படுத்துவோமானால் நாமும் பெருமானுடைய அந்த நிலையை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் திளைத்து வாழலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நல்கிய இந்த சங்கத்தார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.